வணக்கத்திற்குரிய பேராய பெருமக்களே, மற்றும் பெரியவர்களே, அன்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது எல்லாரும் ஆர்வத்தோடு இவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத கேட்குற அந்த ஆர்வத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது இங்கே 5 குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 5 குறிப்புகளையும் நீங்கள் எல்லோரும் வாசிக்கிறதுக்கு வாய்ப்பாக அதை வச்சுருக்கு. அந்த 5 குறிப்புகளில் கடைசி குறிப்பு, அதாவது இன்று இந்தியாவை ஆளுகின்றவர்களின் உயிர் நாடியாக திகழ்வது இந்து மதம் என்னும் புனித தோமையார் வழி தமிழ சமயமே எவ்வாறு தான் நம்ம முதல்ல பார்த்துட்டோம்னா மீதி 4 கேள்விகளுக்கும் அதிலே விடை கிடைச்சிடும். அதாவது இன்று இந்தியாவை ஆளுகிறவர்கள் யார்? ஆர்எஸ்எஸ்காரர்கள். அவர்களுடைய உயிர் நாடியாக அவர்கள் கொண்டிருப்பது இந்து மதம். அந்த இந்து மதம் புனித தோமையார் வழி தமிழர் சமயமே எவ்வாறு இன்னையா ஏட்டிக்கு போட்டியாக இருக்குதே அப்படின்னு முதல்ல தோற்றம் அளிக்கும். ஆனால் அப்படி அல்ல. இந்து மதத்தினுடைய வரலாறை சுப்ரீம் கோர்ட்டே அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்துத்வா அப்படின்னு சொல்கிறதில்ல, அல்லது ஹிந்துவிசம் அப்படின்னு சொல்லப்படுறதில்ல, ஹிந்துவிசம், ஜெயினிசம், புத்திசம் இதை மாதிரி மதங்கள் பேர் இருக்கிற மாதிரி ஹிந்துவிசமும் ஒரு மதப்பேர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹிந்துவிசத்தில் இந்து மதத்தை சுப்ரீம் கோர்ட் தேடி அதை கண்டுபிடிக்க முடியாமல் 20 வருடங்களை வீணாக்கிட்டு 20 வருடங்களை அது வீணாக்கின பிறகு அப்போ அதை சொல்ல வேண்டியவங்க சொல்லணுமே. இப்போ இந்து மதங்கிறது தோமாவளி கிறிஸ்தவம், அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் சுப்ரீம் கோர்ட்டில் தோமாவளி கிறிஸ்தவத்துக்கு இந்து மதங்கிற பேர் எப்படி இருக்குது, அங்கே இந்துத்வாவில் இந்து மதம் கிடையாது, இந்துத்வாவில் போய் தேடினா இந்து மதம் கிடையாது அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரிவித்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கு. அந்த கேஸை தயார் பண்ண அந்த இதை கொண்டு போய் நாங்கள் முதல்ல ரிஜிஸ்டர் அவருடைய ஆஃபீஸில் கொடுத்தோம். ரிஜிஸ்டருடைய மேனேஜர் அதை வாங்கினார். வாங்கி அதை கொண்டு போய் ரிஜிஸ்டர்கிட்ட கொடுத்தார். அப்போ ரிஜிஸ்டர் அதை பார்த்துட்டு ப்ரேயர் என்ன இருக்குன்னு பார்த்தார். ப்ரேயர் பாபர் மசூதியை இடித்தது தப்பு, இடித்தவர்கள் இந்துத்வாக்காரர்கள், இந்துத்வாவுக்கும் இந்து மதத்துக்கும் சம்மந்தம் இல்லை, சம்மந்தம் இல்லாத மட்டும் இல்லை அந்த ஹிந்துவிசம்ங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. Hinduism is not a religion, but a way of life. It has nothing to do with the concept of God. இதுதான் ஹிந்துவிசம்ங்கிறதுக்கு ஹிந்துவிசத்தினுடைய தலைவர்களும் சுப்ரீம் கோர்ட்டும் கொடுத்துருக்கிற விளக்கம். அப்போ ஹிந்துவிசத்தில் அது மதம் கிடையாது, அது ஒரு வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறைன்னா
ஜாதி ஏற்ற தாழ்வு சொல்கிறது, இவன் மேல் ஜாதி இவன் கீழ் ஜாதின்னு சொல்கிறது. ஆக அது ஒரு வாழ்க்கை முறை. அதனால் இவங்க வந்து அங்கே மசூதியை இடிக்கிறதுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு இது கடவுளையும் கிடையாது மதமும் கிடையாதுன்னு சொன்ன பிறகு மசூதியை எப்படி இடிக்கலாம்? அதனால் இடித்த மசூதியை அரசாங்கமே கட்டி கொடுக்கணும். கட்டி கொடுக்கறதுக்கு மக்களுடைய வரிப்பணத்திலேருந்து அதை கட்டக்கூடாது. இடித்தவங்ககிட்ட அபராதமாக வசூல் பண்ணி அதை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு பிரேயரோடு அங்கே கொடுத்தோம். அப்போது சுப்ரீம் கோர்ட்டு எதை விசாரிக்கிறதுக்கு இருந்ததுன்னு சொன்னால், அது வரைக்கும் ரெண்டு, இடித்தவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், இடிக்கப்பட்ட இடத்த யார்கிட்ட கொடுக்கணும், இது ரெண்டும் தான் விசாரிக்கும்படியோ உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் நம்முடையதை கொண்டு போய் கொடுத்த உடனே, ஐயோ அப்போ இதுதான் விண்மனும் போலையே அப்படின்னு சொல்லி நம்முடையதை உடனே எடுத்து விசாரித்தா மறுபடியும் கலவரம் வரும். ஏன்னா இவங்க கலவரம் செய்கிறதெல்லாம் கெட்டிக்காரங்க. கெட்டிக்காரங்கிறது இப்போ நாங்கள் இதுக்கு முன்னால் கோவையில் மாநாடு நடத்தினோம், அந்த மாநாட்டை பற்றிய நோட்டீஸ் இருக்குது உங்களுக்கு தருவாங்க என் பேச்சு முடித்த பிறகு, அதை நீங்கள் வாசித்து பாருங்கள் தெரியும். அப்போ அவங்களுக்கும் சேலஞ்சும் கொடுத்துருந்தேன், இப்படி தோமா இறந்த இடத்துல நாங்கள் மீட்டிங் இருக்குது, நாங்கள் அங்கே போகிறோம், நீங்கள் அங்கே வந்து கலவரம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். என்னையா இங்கே வந்து கலவரம் சொல்லி அவங்கள ஏவுனீங்களா அப்படின்னு கேட்காதுங்க. ஏன்னா இங்கே ஏதாவது பண்ணினால் கத்தோலிக்க திருச்சபை என்பது ஒரு இடத்துல ஒரு நாட்டில் மட்டும் இருக்கிற திருச்சபை இல்லை, உலகளாவிய திருச்சபை. அப்போ இங்கே வந்து அவங்க வாலாட்டினா அது உலகளாவிய நிலையில் பிரதிபலிக்கும். அப்போ அவங்களுக்கு சரியான பதிலடி கிடைக்கும். இது அவங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும். ஆகையினால் அதை அவங்ககிட்ட சொன்ன பிறகு என்னுடைய நண்பர், அதாவது லயோலா காலேஜில் தமிழ்த்துறையில் தலைவராக இருந்தவர், இப்போ லயோலா காலேஜ் கல்லூரியில் உதவி பிரின்ஸிபாலாக அங்கே இருக்கிறவர் பேராசிரியர் தன்ராஜ், அவர்கிட்ட கேட்டேன் இதை முதலே சொல்லிடுவோமான்னு. ஐயா சொல்லிட்டா எல்லாருக்கும் ஒரு அச்ச உணர்வு வந்துடக்கூடாது, அதனால் முதலே சொல்ல வேண்டாம், என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற நிலையில் தான் பேசாமல் இருந்தோம். அவங்களும் அதைத்தான் சொன்ன, அவங்க இங்கே வந்திருக்க பேராசிரியர் தன்ராஜ் எங்கே இருக்கிறீங்க ஐயா? ஆ, ஆகினால தான் இது முடிஞ்ச பிறகு அதை உங்களுக்கு தாரேன், அப்போ வாஸ்து பாருங்க. ஏன்னா அவங்க எந்த எக்ஸ்டெண்டும் போக தயாராக இருக்கிறவங்க, அப்போ எந்த எக்ஸ்டெண்டும் போக தயாராக இருக்கிறவங்கள கத்தோலிக்க திருச்சபையோடு வந்து போதுனாங்கன்னு சொன்னால் அது உலகளாவிய பிரச்சனை ஆகிவிடும் அப்படின்னு அவங்கள சொல்லி நிறுத்தி வச்சோம். ஆகினால அவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன செய்தாங்கன்னு கேட்டால், இந்த பிரேயரை பார்த்தாங்க, அதுக்குரிய காரண காரியங்களெல்லாம் பார்த்தாங்க, முழுவதும் படித்தாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் உடனே ஒரு 7 காப்பி போட்டு எல்லா ஜஸ்டிஸ்க்கும் கொடுத்துட்டு, ஐயோ இந்த பிரேயரை நாம் மறுக்க முடியாது, அப்போ என்ன செய்கிறது? ஆகையினால் நாமே அவங்களுக்கு ஒரு சமரச குழுவை அமைப்போம். அதுக்கு தலைவர் சுப்ரீம் கோர்ட்லேருந்து ரிட்டையர்டான ஒரு ஜட்ஜி, மறுபடியும் இன்னொருவர் இந்துவில் ரவிசங்கர் பிரசாத்தை அவர், இன்னொருவர் இன்னொருக்கு சமரசம் பண்ணுற குழுவுக்கு தலைமை தாங்குகிற ஒரு வக்கீல், 3 பேரும் தமிழர்கள் தமிழ்நாட்டிலேருந்து. அதை போட்டுட்டு 8 வாரம் முதல்ல அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க ப்ராசஸ் நல்லா இருக்குது, இன்னும் எங்களுக்கு டைம் வேணும்னா உடனே 15 வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 15 பிறகு நம்முடைய கேஸை எடுப்பாங்க.
அப்போ முழுவதும் இந்தியாவையே அது அசைக்கக்கூடிய நிலையில் அது செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, அதனுடைய சுருக்கத்தை தான் இங்கே பேசுகிற என்னை தவிர மீதி மூணு பேருக்கும் அதை எடுத்து செராக்ஸ் எடுத்து கையில் கொடுத்து, நம்ம தம்பி அவங்க பேர் என்ன, இதெல்லாம் ஒழுங்கு பண்ணுறாள் ரொசாரியோ, அவர் ராத்திரி 12 மணிக்கு அழைப்புதலை கொண்டு வந்து என்கிட்ட வந்தார். அவர்கிட்ட பேசினேன், பேசி இந்த மூணு பேருக்கு இதை கொடுத்துருங்கன்னு மூணு பேர் கையிலையும் சேர்க்கப்பட்டு விட்டது. அவர்கள் வாசித்தார்களா அது எனக்கு தெரியாது. மூணு பேரும் அதை பார்த்துட்டு தான் பேசியிருக்கிறார்கள். இப்போ எனக்கு முன்னால் பேசின, அதாவது சீரியன் கிறிஸ்டியன் சார்பா, பேசும்போது ரொம்ப அழகாக எல்லாத்தையும் பேசின. அதாவது வரலாற்று ரீதியாக சென்ட் தாமஸ் புரிய தோமையார் வந்தது, அவங்க பல காரியங்களை சொல்லி சொன்னார்கள். அவர் கட்டின கோயிலாக அந்த கோயில்களையும் காட்டினார்கள். அந்த கோயில்களில் பூரா மேலே சிலுவை இருக்குது. சிலுவை எப்போ கிறிஸ்தவ சின்னமாக மாறுச்சு? கிபி 4வது நூற்றாண்டு. கிபி 4வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் சிலுவை கிறிஸ்தவ சின்னமாக மாறுச்சு. அதுக்கு முன்னால் சிலுவை கிறிஸ்தவ சின்னம் கிடையாது. அதுக்கு முன்னால் மீன் தான் கிறிஸ்தவ சின்னம். இது வரலாறு. ஆக தோமையார் கட்டி இருக்கிறார், அது மேலெல்லாம் சிலுவை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வரலாற்றுக்கு பொருந்துமா? பேசி ஐயா இங்கே இருப்பார், எண்ணி பார்க்க வேண்டுகிறேன், கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறேன். அடுத்தது, சீரிய கிறிஸ்தவர்கள் கேரளான்னு சொல்லக்கூடாது, அது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் சேர நாடு, பின்னால் கேரளான்னு அது புரிஞ்சுது, கேரளாங்கிற பேர் வந்தது. அதனால் சேர நாடு தான், சென்ட் தாமஸ் காலத்தில் அது சேர நாடு. ஆக சேர நாட்டில் உள்ள சீரிய கிறிஸ்தவர்கள் எப்பொழுது வந்தார்கள்? அவர்கள் கிறிஸ்தவர்களாக வந்தார்களா அல்லது கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக வந்தார்களா? அவர்கள் கிறிஸ்தவர்களாக வந்தார்கள், அதான் வரலாறு. அவர்களுக்கு வாழ்ந்த இடத்துல அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்ட காரணத்தால் பாரசீகத்தில் அங்கு இருந்து துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்காக அடைக்கலம் தேடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். இதுதான் வரலாறு. யாராவது மறுப்பு சொன்னால் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறேன். அப்போ கிபி 4வது நூற்றாண்டில் வந்தவர்கள்ட்ட போய் சென்ட் தாமஸ் கிறிஸ்டியானிட்டிய சென்ட் தாமஸுடைய வரலாற்றை தேடினா எப்படி கிடைக்கும்? கிபி 4வது நூற்றாண்டு, கிபி 4வது நூற்றாண்டில் வரும்பொழுதும் யார் தலைமையில் வந்தார்கள்? தாமஸ் ஆஃப் கானன் அவருடைய தலைமையில் வந்தாங்க. அவருக்கு 2 பெஞ்சாதி, அவர் வணிகர், அவருக்கு 2 பெஞ்சாதி. ஆக மூத்த பெஞ்சாதி, இளைய பெஞ்சாதி, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் வேறுபாடுகள்லாம் வந்தது. தென்கும்பர் வடகும்பர் அப்படின்னு அவர்கள் செயல்பட்டார்கள். இதில் அங்கே பிராமணர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அதில் எழுதினாங்க. முழு தவறு. பிராமணர்கள்ங்கிற சொல்லே கிபி 7வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் உலகத்திலேயே வந்தது. அதுக்கு முன்னால் பிராமணர், சத்திரியர், வைசியர் இந்த மாதிரி பிரிவுகள் உலகத்திலே கிடையாது. ஏன்னா கிபி 7வது நூற்றாண்டிலிருந்து கிபி 12வது நூற்றாண்டு வரைக்கும் 500 வருஷம் வட இந்தியாவில் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, படையெடுத்து வந்தவங்க
நம்ம நாட்டில் ஆட்சி பண்ணாங்க. அவங்க ஆட்சி பண்ண இடத்துக்கு பேர் ஆரிய வர்த்தம். அந்த ஆரிய வர்த்தம் கிபி 7 நூற்றாண்டிலிருந்து கிபி 12 நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது. 12 நூற்றாண்டில் முஸ்லிம்ஸ் வந்து அதை பிடிச்சாங்க. ஆக அந்த காலத்தில் லா ஆஃப் மனு, மனு தர்மசாஸ்திரம்மா, எவ்வளோ ஏகித்தனம். மனு அதர்ம சாஸ்திரம். அது தர்மத்தை பார்க்கணும், தர்மத்தை கடைப்பிடிக்கணும். என்ன தர்மம் அது? ஒருவன் மேல் ஜாதி, ஒருவன் கீழ் ஜாதின்னு சொல்கிறது. ஜாதியை முதல்ல கடவுள் படைக்கும் பொழுது மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு படைச்சாரா? ஆக மனு அதர்ம சாஸ்திரத்தை மனு தர்ம சாஸ்திரம்னு சொல்லி கொடுக்குறான். நம்ம ஆட்களும் இப்போ மனு தர்ம சாஸ்திரம்னு சொல்கிறாங்க. ஆக மனு தர்ம சாஸ்திரம் கிடையாது, மனு அதர்ம சாஸ்திரம் அது. அப்போது அதில் தான் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் பஞ்சமன் 5 பிரிவு. அதாவது வெளியிலிருந்து வந்தவங்களுடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டவர்கள், வெளியிலிருந்து வந்தவங்க தங்களை 3 பிரிவாக பிரிச்சுக்கிட்டாங்க, பிராமணன் சத்திரியன் வைசியன் என்று. அவங்களுடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அடிமையாக இருக்க தங்களை ஒப்படைத்த இந்தியர்கள் சூத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவங்களுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்த இந்தியர்கள், தன்மானம் உள்ளவர்கள், அவர்கள்தான் 5 பிரிவு பஞ்சமர் என்று அழைக்கப்பட்டார்கள். அவங்க சூத்திரர்களையும் பஞ்சமர்களையும் எப்படியெல்லாம் வதை பண்ணினார்கள் என்பதை நாம் மனநூலை பார்த்தா தெரியும். கையை ஒருவன் நீட்டி பேசிட்டான்னா கையை வெட்டணும். பிராமணன் உட்கார்ந்த இடத்துல ஒருவன் போய் உட்கார்ந்துட்டான்னா பின்பகத்தையே வெட்டிடணும். இன்னும் கொடுமையான பல காரியங்கள் அங்கே இருக்குது. இதுதான் தர்மமா? இந்த தர்ம சாஸ்திரத்தை இன்றைக்கும் நம்ம ஆட்கள் சிலர் அதை அறியாமல் அதை தர்ம சாஸ்திரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே. அவங்களுக்கு மனிதநேயம் உண்டா? மனிதநேயம் கிடையாது. ஆக இப்படி ரொம்ப கொடுமையான நிலையில் நாட்டு இந்திய மக்களை வைத்தவர்கள் தான் அந்த வெளிநாட்டிலிருந்து படையெடுத்து வந்தவர்கள். முதல்ல தனித்தனியாக பார்க்குறோம். கிமு 6 நூற்றாண்டில் பாரசீகர்கள் படையெடுத்து வந்தாங்க. கிமு 4 நூற்றாண்டில் கிரேக்கர்கள் படையெடுத்து வந்தாங்க. கிமு 2 நூற்றாண்டில் சகர்கள் படையெடுத்து வந்தாங்க. கிபி 1 நூற்றாண்டில் குசானர்கள் படையெடுத்து வந்தாங்க. கிபி 4 அல்லது 5 நூற்றாண்டில் ஹன்ஸ் ஹூனர்கள் படையெடுத்து வந்தாங்க. இந்த படையெடுத்து வந்த இந்த குரூப்பை தவிர இங்கே வணிகத்துக்காக வந்தவர்கள் ரோமர்கள். அவங்க கிமு 4 நூற்றாண்டிலிருந்து இங்கே வணிகம் இருந்தாங்க. ஆக இவர்களுடைய கல்வெட்டுகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. இவர்களை பற்றிய வரலாறு எல்லாம் நம்ம கையில் இருக்கு. ஆனால் நம்ம வரலாறுகளை எல்லாம் மறைக்கிறது, இன்னைக்கு வரைக்கும் மறைத்து கொண்டு கீழடியில் அகழ்வாராய்ச்சி நடந்தது, அதை மண்ணை போட்டு நிரப்புனாங்க. ஆக இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆரிய குரூப் அவர்கள் எல்லா அக்கிரமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிற வார்த்தைகளை வேணும்னு தெரிஞ்சு தான் போடுறேன், நீங்கள் கேள்வி கேளுங்க, பதில் சொல்கிறேன். அவங்க நேர்மையாக சிந்திக்க தெரியாதவங்க. ஏன்னா அவங்களுடைய கொள்கை நானே கடவுள், அகம் பிரம்மாஸ்மி. நானே கடவுளுங்கிறது யாருடைய கொள்கை? கடவுள் கொள்கை ஒன்று. இங்கே தமிழர்கள் அல்லது சென்ட் தாமஸ் அவர் கொடுத்த கிறிஸ்தவத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை நம்புவதில்லை, அறிவியலில் நிரூபிக்கிறதில்லை, பகுத்தறிவு வழியில் நிரூபித்து காட்ட இங்கே எல்லா நூல்களும் இருக்குது. பகுத்தறிவு வழியில் நிலைநாட்டி காட்டுதல் அப்படின்னா என்ன? யார் என்ன கேள்வி கேட்டாலும் கேட்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற முறையில் அவர்களுக்கு ரேஷனல் திங்கிங், பகுத்தறிவு நிலையில் நிலைநாட்டி காட்டல். உலகம் முழுவதும் நாம் போய் நிலைநாட்டி காட்டலாம்
காட்டி வந்திருக்கிறோம். தமிழ் மொழியை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா சென்ட் தாமஸ் கிறிஸ்டியானிட்டி அல்லது சென்ட் தாமஸ் தமிழர் சமயத்தை நல்லா புரிந்து கொண்டால் அங்கு கடவுள் இருக்கிறார் என்பதை பகுத்தறிவு வழியில் நிலைநாட்டி காட்டுகின்ற எல்லா நிலையும் அங்கே இருக்கு. அழகாக தமிழ் இலக்கணத்தில் அதெல்லாம் இருக்கு, சைவ சித்தாந்தத்தில் அது இருக்குது. ஆக உலகம் முழுவதும் உள்ள மதங்களின் மாநாடு, அதாவது பார்லமெண்ட் ஆஃப் வேர்ல்ட் ரிலிஜன்ஸ், அங்கே அமெரிக்காவில் சால்க்லேட் சிட்டி அப்படிங்கிற ஊரில் நடந்தது. அப்போ அங்கே நாம் போகணும். ஏன்னா உலகம் முழுவதும் பகுத்தறிவு வழியில் கடவுளை புரிய முடியாத நிலையில் நம்புகிறேன், கடவுளை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இவன் ஒருவன் கடவுள் இருக்குன்னு நம்புகிறான், இன்னொருவன் கடவுள் இல்லைன்னு நம்புகிறான், ரெண்டு நம்பிக்கையில் எது சரியான நம்பிக்கை அப்படின்னு கேட்டால் ரெண்டு மூட நம்பிக்கை. நீ நம்புறேன்னு சொன்னா அவனும் நம்புகிறான். ஏன் நம்புகிறான்? நீ கடவுள் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு கடவுளுக்கு விரோதமான காரியங்கள்லாம் செய்கிற, இப்படி கடவுள் இருக்க முடியாதுன்னு அவன் நம்புகிறான் கடவுள் இல்லைன்னு. ஆக ரெண்டு நம்பிக்கையும் மூட நம்பிக்கை.